ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சக்கர். இந்த எபிசோட் காலக்கூத்து திரைப்படத்தோட விமர்சனத்தை இந்த எபிசோட்ல பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார் அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரைட் குட். காலக்கூத்து இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். கலையரசன் பிரசன்னா ரெண்டு பேரும் வந்து பால்யகால நண்பர்கள். ரெண்டு பேருக்குமே வந்து அம்மா இல்லை. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் இருக்குது. அந்த காதல் கை குடிச்சா இல்லையா அப்படின்றது இந்த திரைப்படத்துடைய கதை. ஓய் ரைட் ஓகே. இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌரவ கொலையை மையப்படுத்தி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர்ஸ் அலர்ட் கொடுக்க போகிறாங்க. அதனால் தயவுசெய்து படம் பார்க்காத பார்த்துக்கிட்டு வந்து விடுங்க. ஓகே, காலக்கூத்து பிரசன்னா சான்ஸ் இல்லை. ரொம்ப அற்புதமாக அவருடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாரு. மிக முக்கியமாக தாடியில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. தாடி இல்லாமல் பார்க்குறப்ப அது ஃபுல் ஷேவ்லாம் வரும்பொழுது ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஓகே, இப்போ தாடியில் வந்து க்யூட்டாக இருக்கிறாரு. பிரசன்னா சிருஷ்டிடாங்க அந்த லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சிருஷ்டிடாங்க மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து காதலிக்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதுங்க வந்து டகால் அடிச்சிடும், பேக் அடிச்சிடும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கி சிருஷ்டிடாங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலையரசன் அண்டு அதே மாதிரி பிரசன்னா அண்ட் கலையரசன் ரெண்டு பேரும் ரொம்ப இயல்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதே மாதிரி கலையரசன் பட் தன்ஷிகா ரெண்டு பேருக்குமான அந்த லவ், அந்த சீண்டல்கள், என்ன திட்டனாலும் திரும்ப வந்து பேசக்கூடிய அந்த காதல், அதில் வந்து அந்த காதல் சென்ஸ்லேயே அவன் ஏன் வந்து எவ்வளோ பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து பேசுகிறான் அப்படின்றதுக்கான ஒரு அழுத்தமான காட்சியை வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதே நேரத்தில் அந்த லவ் போர்ஷன்ஸில் வந்து தன்ஷிகா வந்து ரொம்ப அற்புதமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ அவ்வளோதான், அந்த மாதிரி அந்த சீண்டலான பேச்சுக்கள்லாம் வந்து ரொம்ப கேஷுவல் டெலிவரி. அதே மாதிரி இப்போ காரில் போகிறப்ப திரும்பி பார்க்குறது, ஃப்ரெண்டோட வர்றப்ப அந்த டீகள் அவன் இருக்கானான்னு பார்க்குறது, ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு கண்ணடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தன்ஷிகா வந்து ரொம்ப க்யூட். அதுவும் வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த புடவையில் வந்து சான்ஸ் இல்லை. எனக்கு தன்ஷிகா கிட்ட பிடிச்ச விஷயமே வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த யூனிக்கான ஒரு அந்த வாய்ஸ், ஒரு மாதிரி மேல் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி வரும். பட் ஆனால் அந்த வாய்ஸ் வந்து செம்ம ரைட். அதே மாதிரி அந்த படத்தில் வர்ற ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கான அந்த ஃப்ளாஷ்பேக், எப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பண்டல் வருது அப்படின்றதுக்கான அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் என்னடா இது ரொம்ப பார்த்தா ஒரு மாறி போயிட்டே இருக்கு, அந்த பையன் எதுவுமே பேச மாட்டானே அப்படின்னா, அந்த பையன் ஏன் பேச மாட்டான் அப்படின்னா அப்படின்றதுக்கான காரணமும் படத்தில் இருக்குது. பட் அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கலையரசன் அண்டு தன்ஷிகா ரெண்டு பேரும் வந்து பார்க்கில் வந்து பேசுகிறப்ப, என்னடி காதல் நாமளும் தான் பண்ணுறான், திடீர்னு அவன் வந்து லவ் பண்ணுறான்னா, தடான்னு பார்த்தா பீர் அடிக்க மாட்டான்றான், திடீர்னு பார்த்தா லீவ் போடுறான் அப்படின்ட்டு அந்த கேஷுவல் டைலாக்ஸ் ரெண்டு பேருக்கும், அந்த தன்ஷிகா அண்ட் கலையரசனுக்கு அந்த கேஷுவல் டைலாக்ஸ் சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக மெச்சூர்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. 2 சாங்ஸ் ஜஸ்டின் பிரபாகருடைய 2 பாடல்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது. பிவி சங்கருடைய சினிமோடோகிராஃபி படத்திற்கு மிகப்பெரிய பலம். மிக முக்கியமாக 2வது சாங்கில் சிருஷ்டிடாங்கே அப்புறம் பிரசன்னாவுக்கான அந்த கோவில் அந்த டங்ஸ்டன் லைட் சாங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சினிமோகிராஃபி இந்த திரைப்படத்தை வந்து நாகராஜன் எழுதி இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே வந்து பிரசன்னா கேரக்டர் வந்து ஷாம் நடித்து அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணாங்க பிரசன்னாவை. ஸோ இந்த திரைப்படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பாக கேஷுவலான டயலாக் டெலிவரி, அந்த பேச்சு, சீன் கம்போசிங், எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து 80ஸில் இந்த மாதிரி வந்து நிறைய கிளைமேக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பெரிய சுவாரஸ்யங்கள் அப்படிலாம் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு ஒரு கதையாக இருந்தாலும் கூட கிளைமேக்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எதிர்பார்த்துருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். 80ஸில் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து அக்செப்டட் அண்ட் இந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டால் கூட வந்து தேர் கிளாப்பிங் நவ் அப்படி இதுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் ரசிகர்கள் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த கிளைமேக்ஸில் உடன்பாடு இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸில் கூடிய மதிப்பெண் 5.75. இந்த திரைப்படம் டைம் பாஸ் கேட்டகரியில் ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. விருப்பம் இருக்கவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சக்கர். நன்றி, வணக்கம்.